அடே நம்ம பழைய கிராமத்து ஞாபகமா தான் இருக்கு. நம்மங்கள செட் டவர் கரண்ட் ஸ்டைல்ல இருக்கு. தரமான மட்டன் சுக்கா ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். இன்னைக்கு நம்ம நெதர்லாண்ட்ஸில் ஒரு அட்டகாசமான ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். அந்த கிராமத்தோட பேர் வந்து வோலண்டாம். இந்த வோலண்டாமில் வந்து மர வீடுகள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஒரு அழகான ஒரு லேக் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த ஊரில் ஒரு ஹார்பர் இருக்குது. இந்த ஊரில் வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது, இன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நெதர்லாண்ட்ஸ் தமிழன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அட்டகாசமான கிராமத்தை சுற்றி பார்ப்போம் மக்களே, வாங்க. உள்ளே வந்த உடனே இந்த அழகான லேக் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் மெக்கரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உமன் சம்மந்தப்பட்ட ஷாப்பு, இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்த கடைக்கு போகலாம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான கார்விங்ஸ், ப்ளஸ் வந்து இந்த வீடு அலங்கார பொருட்கள் ரொம்ப பழங்காலத்து முறையில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற முறையிலெல்லாம் வந்து இந்த கார்விங்ஸ்லாம் இருக்குது. சிலைகள் இந்த வோலண்டாம் சிட்டி வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப முக்கியமான, நெதர்லாண்ட்ஸில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ டூரிஸ்டர்ஸ் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாருமே விசிட் பண்ணுறதுனால இந்த ஊரில் ஃபேமஸான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்டர்டாம் சிட்டி ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த நேம் போட்ட பேக்கு, ப்ளஸ் வந்து தூலிப் ஃப்ளவர்ஸ் நெதர்லாண்ட்ஸில் ரொம்ப ஃபேமஸ். இந்த அன்னியன் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த தூலிப் ஃப்ளவர்ஸ், அந்த தூலிப் ஃப்ளவர்ஸோட பல்ப்ஸ் விற்க வித்துட்டு இருக்காங்க இங்கே. இது வந்து பக்கத்து ஷாப்லேயே இருக்குது. இந்த வோலண்டாமில் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு சீஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே பல விதமான சீஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சீஸ் ஃபேக்ட்ரி பார்த்தோம், அது ரொம்ப பெருசு. இது வந்து இந்த வோலண்டாம் லேக் பக்கத்துலேயே இருக்குது. பல விதமான சீஸ், டச்சு சீஸு எல்லாமே இருக்குது. தயாரிக்கிறாங்க பாருங்கள், நம்ம பால் விற்கிற இதெல்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு சீஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்துட்டோம் எப்படி தயாரிக்கிறாங்கன்ட்டு, அதனால் இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல. சீஸுக்கு தான் இந்த ஊரில் செம்மையாக இருக்குது. எப்படி பண்ணாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத வந்து செய்முறை மாதிரி காட்டுற மாதிரி படங்கள். இந்த வோலண்டாம் சிட்டிலேயே இப்போ நான் வந்திருக்க ஸ்ட்ரீட் கார்னர்லேயே இருக்கு. சரி, ரொம்ப பசிக்கு, இது லைட்டாக எறா சாப்பிடுவோம். யூ ஹாவ் சிக்கன் ஓ திஸ் சீ ஃபுட் ஓகே, பட் இட் வில் இட் பி ஸ்பைசி? நோ ஸ்பைசி. காரம் இல்லாத பிரானு, காரம் இல்லாத கடம்பா, சாப்பிட்டு பார்ப்போம். சுத்தமாக காரம் இல்லை. இந்த சாஸ் போட்டால் காரம் இருக்குந்தாங்க, பார்ப்போம். ஆனா உப்பு காரம் எதுவுமே இல்லை. இந்த ஒரு ஆளுங்களுக்கு நமக்கெல்லாம் செட் ஆகும். இந்த வோலண்டாமில் முக்கியமான விஷயம், மார்க்கன் ஒரு இடம் இருக்கு, அது போட்லேயே போய் சுற்றி காட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க மக்களே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு போட்டு. வோலண்டாம் சிட்டிக்கு வரவங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து விசிட் பண்ணியே தீருவாங்க. ஏன்னா வந்து இந்த போட்டில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய போட் இருக்குது, எல்லாருமே இருக்காங்க பாருங்கள்.
இன்னொரு கப்பல் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருது. ஸ்பீடா ஓட்டுங்கப்பா. வந்துட்டோம் மக்களே, இதுதான் அந்த மார்க்கன்ற இடம். அந்த மார்க்கன்ற இடத்துக்கு வந்தாச்சு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹார்பரு. அப்புறம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டேன். இங்கே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மர வீடு தானா, மர வீடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான. சரி, எல்லாமே மர வீடு தான் இங்கே பாருங்களேன். எல்லாம் மர வீடு, ரொம்ப அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இந்த இடமே வந்து ஃபேமஸ், வந்து ஹவுசஸ் எல்லாமே வந்து உடனில் தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஹார்பர் இருக்குது, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வோலண்டம் சிட்டியோட ஹைலைட்டான பாயிண்ட் இதுதான். நம்ம வந்த கப்பல் வந்து திரும்பி போகுது. இங்கே இந்த ஊர் மக்கள் வந்து ப்ளஸ் ஃபாரினர்ஸ் எல்லாருமே இந்த சிட்டிக்கு வரதுக்கு மெயினான காரணம் இந்த வீடுகள், அழகான வீடுகள். ப்ளஸ் வந்து ஒரு பீச்சு, இங்கே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. எல்லாருமே வந்து இன்றைக்கி சண்டே, வந்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டே ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் வீடு எல்லாம் ரொம்ப அழகாக, பீச் ஓரமாக கடல் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடுகளில் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா மரத்தில் ஒரு வீடு செய்கிறது அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது நான் ரியலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய வீடுகள் வந்து மரத்தில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இது ரொம்ப பசுமையான வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிராமத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள், எவ்வளோ பசுமையாக. அந்த நம்ம வயல் வரப்புலாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு நடுவில் வீடு கட்டி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம பழைய கிராமத்துக்கு ஞாபகமாக தான் இருக்குது. இந்த ஊருக்கு வரும்போது வந்து போட்டோட டாப்பில் இருந்தோம், இப்போ போட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது. திரும்பி நம்ம வோலண்டம் சிட்டிக்கு வந்தாச்சு. இப்போ இறங்க போகிறோம். செம்மையாக இருந்தது, ஒரு மணி நேரம் போட்டில் சூப்பராக இருந்தது. எப்போவுமே பிஸியாக இருக்க நெதர்லாண்ட்ஸில் ஒரு காமான வில்லேஜ் இருக்குன்றது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. மக்களே, இந்த வோலண்டாம் சிட்டி நெதர்லாண்ட்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டிக்கு வந்தோம். சுற்றி காமிச்சேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுற்றி காமிச்சேன். போனோம் மார்க்கன் ஒரு ஊருக்கு போனோம். ப்ளஸ் இந்த ஊர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபைனலாக இதை சுபமாக முடிக்கிறதுக்கு தரமான மட்டன் சுக்கா, வெள்ளை முட்டை, சிக்கன் சால்னா ரைஸு, பீச் ஓரமாக உட்காந்தாச்சு. ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதுதான். மக்களே, இதேமாரி தொடர்ந்து நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நெதர்லாண்ட்ஸ் தமிழன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களை ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி மக்களே, பாய். எப்படி சாப்பிட்றதுன்னு இப்போ நான் சொல்லித்தரம் பார். விஜய் யாப்பு.